ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓவர் திங்கிங்கை பற்றி. நம்ம என்ன முடிவெடுத்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. நம்ம யோசிக்காமல் திங்க் பண்ணாமல் எதையும் சாதிக்க முடியாது, அண்ட் எதையும் இது வரைக்கும் சாதிச்சிருக்கவும் முடியாது. ஏன் ஆப்பிள் கீழே விழுந்துருச்சுன்னு யோசிச்சதால தான் நியூட்டன் கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. ஸோ யோசிக்கிறது நல்ல பழக்கம் தான். ஓவர் திங்கிங், அதாவது அதிகமாக யோசிக்கிறது தான் கெட்டது. யோசிக்கிறத அதிகமாக யோசிச்சா நல்லது தானேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. யோசிச்சு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வரது, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு பேர் டீப் திங்கிங். பட் ஓவர் திங்கிங்னா ஒரு சிச்சுவேஷனையோ இல்லை ஒருத்தரோட பிஹேவியரையோ திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு அதுக்கு சொல்யூஷனை கொண்டு வராமல் ப்ராப்ளமை இன்னும் பெருசாக்குறது தான் ஓவர் திங்கிங். ஏன் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும்? ஓவர் திங்கிங் தான் ஈஸியஸ்ட் வே டு மேக் யூ அன்ஹாப்பி ஃபார் நோ ரீசன். ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வராமல் ஸ்ட்ரெஸ் ஆகி நாம் நம்ம மன நிம்மதியை நாம்மளே கெடுத்துக்கிறோம். ஒரு முள் குத்துஞ்சுன்னா அது ஒரு பெயின் தரும். அது ஏன் குத்துஞ்சுன்னு யோசிச்சு யோசிச்சு இன்னொரு பெயின் நாம் நம்மளுக்கே கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு முள் குத்துன வலி நேச்சுரல். பெயின் எல்லாருக்கும் வரும். கவலை கஷ்டம் இல்லாமல் யாரும் இல்லை இந்த உலகத்தில். பட் செகண்ட், அதை யோசிச்சு யோசிச்சு நம்மளுக்கு நாம் கொடுத்துக்கிற பெயின் அது நம்ம கையில் தான் இருக்குது. இது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே இயல்பாகவே கஷ்டம் கவலைன்னு இருக்குது. ஓவர் திங்க் பண்ணி நாம்மளே சில பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்கிறோம். ஸோ எப்படி ஓவர் திங்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது? ஃபஸ்ட்டு, கீப் யுவர் மைண்ட் பிஸி வித் குட் திங். எம்டி மைண்ட் இஸ் டெவில் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? எந்த வேலையும் செய்யாதவங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தான் அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுவாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஃபிசிக்கலாக வேலை நிறைய செஞ்சாலும் அவங்களுக்கு மென்டலாக வேலை இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ ஏதாவது கற்றுக்கோங்க. ஒரு கோல் வச்சுங்க, நான் இதை லேர்ன் பண்ணணும்னு. ஏதாவது புது ஹாபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கார்டனிங் பண்ணுங்கள். டூ சம்திங் டு கீப் யுவர் மைண்ட் பிஸி. ஏதாவது பண்ணி உங்கள் மைண்டை பிஸியாக வச்சுங்க. செகண்ட், நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க, டிஸ்ட்ராக்டே பண்ண முடியலன்னா ரைட் இட். ஒரே விஷயத்தை கண்டினியூஸாக யோசிக்கிறதுக்கு பதிலாக அந்த விஷயத்தை எழுதுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ எழுதுங்க. இப்படி எழுதுனா உங்களுக்கு அந்த தாட்ஸ்லாம் உங்கள் மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். தேர்ட், ஃபைண்ட் அ சொல்யூஷன். ஓகே, திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். அதுக்கு என்ன சொல்யூஷன்? என்ன பண்ணால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும்? வாட் இஸ் த சொல்யூஷன்னு யோசிங்க. உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சால் அந்த சொல்யூஷனை வச்சு சால்வ் பண்ணுங்கள். சொல்யூஷனே இல்லைன்னா லிவ் இட் டு காட். அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபோர்த், சேஞ்ச் த டைம் ஃப்ரேம். ஏதாவது நடந்ததையோ நடக்க போகிறதையோ உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அதோட டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணுங்கள். லைக், அடுத்த மாதம் இதை பற்றி நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஆர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்படி ஃபீல் பண்ணுவேன். லுக் இன் அ பிக்கர் பிக்சர். உங்களுக்கு அது ஆக்சுவலாக அந்த டைமில் ஞாபகம் இருக்குமா? இப்போ உங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளமாக தெரியுது. அது ஃப்யூச்சரில் அதே மாதிரியே பெரிய ப்ராப்ளமாக தெரியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ திஸ் வில் சேஞ்ச் த வே யூ லுக் அட் யுவர் ப்ராப்ளம். இது நீங்கள் உங்கள் ப்ராப்ளமை பார்க்குற விதத்தை மாற்றும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.